காவிரியின் குறுக்கே மேகதாதுவில் அணை கட்டும் திட்டத்தை கைவிட வேண்டுமென தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கர்நாடக முதலமைச்சர் எடியூரப்பாவை வலியுறுத்தியுள்ளார் மேகதாது அணை விவகாரம் தொடர்பாக இரு மாநில அதிகாரிகள் பேச்சுவார்த்தை நடத்தலாம் என்று முதலமைச்சர் மு ஸ்டாலினுக்கு கர்நாடக முதலமைச்சர் அண்மையில் கடிதம் எழுதியிருந்தார் இதற்கு பதிலளிக்கும் வகையில் எடியூரப்பாவிற்கு கடிதம் எழுதியுள்ள மு ஸ்டாலின் தமக்கு வாழ்த்து தெரிவித்ததற்கு நன்றி தெரிவிப்பதாக கூறியுள்ளாா் இரு மாநிலங்களின் நட்புறவை மேம்படுத்த வேண்டும் என்ற கோரிக்கைக்கு வரவேற்பு தெரிவித்துள்ளார் காவிரி ஆற்றின் குறுக்கே மேகதாதுவில் நீர்மின் திட்டங்களுக்காகவும் பெங்களூர் நகருக்கு குடிநீர் வழங்குவதற்காகவும் அணை கட்ட கர்நாடக அரசு முற்படுவதாகவும் இதனால் தமிழகத்திற்கு பாதிப்பு ஏற்படாது என்று அம்மாநில அரசு கூறுவதை ஏற்க முடியாது என்று முதலமைச்சர் குறிப்பிட்டுள்ளார் ஆண்டுதோறும் கபினி உள்ளிட்ட நீர்த்தேக்கத்திலிருந்து தமிழகத்திற்கு கிடைக்கப்பெறும் நீரை தடுக்கும் விதத்தில் இத்திட்டம் அமைந்துள்ளதாகவும் அவர் கூறியுள்ளாா் பெங்களூர் நகரத்திலிருந்து வெகு தொலைவில் உள்ள மேகதாதுவில் அணை கட்டி அந்நகருக்கு குடிநீர் எடுத்துச் செல்வதாக கூறுவதை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று அவர் தெரிவித்துள்ளார் காவிரி நதிநீர் பங்கீடு குறித்த உச்சநீதிமன்றத்தின் இறுதி தீர்ப்பை மதித்து மேகதாதுவில் அணை கட்டும் முடிவை கர்நாடக அரசு கைவிட வேண்டும் என்று முதலமைச்சர் மு ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார் இந்நிலையில் தமிழக நீர்ப்பாசனத்துறை அமைச்சர் துரைமுருகன் இன்று தில்லி செல்ல உள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன மத்திய ஜல்சக்தி துறை அமைச்சர் கஜேந்திர சிங் ஷெகாவத்தை சந்தித்து மேகதாது அணை விவகாரம் மற்றும் மார்கண்டேய நதியின் குறுக்கே கர்நாடக அரசு அணை கட்டிய விவகாரம் ஆகியவை குறித்து ஆலோசனை நடத்துவார் என்று தகவல்கள் தெரிவிக்கின்றனர்